In another 2 months of work, the whole job will be completed, sir. நாளைக்கு வந்துறேங்க. இல்ல இப்போ அத பத்தி பேச முடியாது. நாளைக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிஷன்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். I'll be there. I'll be there. Excuse me, sir. இங்க ஒரு சைன். ஹலோ, என்னங்க? ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன் கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன்னு. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியா? ம், வந்துடுறேன், அவசியம் வந்துடுறேன். ஏய், வலிவிடு வலிவிடு, இதில் ரெண்டு பாட்டில் இருக்கு, ஒன்று கௌரிக்கு இன்னொன்று மாப்பிள்ளைக்கு, அடிச்சுட்டு என்ஜாய். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம், நீயா நானு, எப்படியாவது அந்த கலியுகராமனை குடிக்க வைக்கணுமே. ம், கவுத்துருவோம். ஹலோ ஹலோ மா, நான் வாட்ச்மேன் சுப்பையா பேசுறேன்மா. நீ என்ன இவ்வளவு நேரம் இங்க இருக்க? சார் இல்ல இருக்கறமா? சார் உள்ள மேடத்தோட பேசிட்டு இருக்காரு. மேடமா? யார் அது மேடம்? நான் இங்க இருக்கும்போது யார் மேடம்? அதாம்மா, அவரை பார்த்து அப்பாயின்ட் பண்ண ஒரு மேடம், அவங்களோட பேசிட்டு இருக்காரு. சரி, அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, புரியுதா? சரிங்கம்மா. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் காவேரி. எஸ் சார், ஆல்மோஸ்ட். ஹலோ, என்ன சுபியா? நான் ஃபோன் பண்ண சொன்னேன்னு சொன்னியா? இன்னமா பேசிட்டு இருக்காரு. தெரியலீங்கம்மா. தெரியலையா? நீ அங்க தானே இருக்க? அந்த ரூம் லைட் ரொம்ப டிம்மா இருக்குமா? அநேகமா ஃபைல் தான் பாத்துட்டு நினைக்கிறேன். ஃபைல் மண்ணாங்கட்டி ஃபைல். ஃபைல பார்த்து பார்த்து என்னது பண்ண போறான்னு தெரியல. சார், இந்த அக்கவுண்ட் கூட டாலி ஆயிடுச்சு சார். ஓகே காவேரி, சைன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்ன? ஓகே. எவ்வளவு நேரம் இந்த ரூம்ல தனியா உட்கார்ந்திருக்கிறது? Damn it. ஹலோ, என்ன சுபியா? இன்னமா ஃபைல் பாத்துட்டு இருக்காரு. ஆமாமா, ஃபைல் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த லைன் வர்க் பண்ணல? மேடம், அது வந்து சார்தா ரிசீவர்க்கு கீழ வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய பிஸி மேன் ஆயிட்டார் அவரு. ஃபைல்லாம் பார்த்தது போதும், நான் லைன்ல வெயிட் பண்றேன், போய் கூப்பிடு போ. ஓகே மேடம். சார், 2001 2002 ஃபைல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு சார். அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சார், சார், உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு சார். யாரா இருந்தாலும் அப்புறம் பேச சொல்லுப்பா, பிஸி அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன்ல. சார், ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்றாங்க. சுபையா, இப்ப யார் கூடயும் பேச முடியாது சுபையா. யாரா இருந்தாலும் நாளை காலையில பேசுறேன்னு சொல்லு, போ நீ. மேடம் சொல்லு. நீங்க வெயிட் பண்றீங்க சொன்னே மேடம். நான் சொன்னியா? சொன்னே மேடம். நான் சொல்லுமா பேசல அவரு? ஆமா மேடம். ஆபீஸ்ல வேற யார் இருக்கா? அவங்க ரெண்டு பேர் தான் மேடம் இருக்காங்க. காவேரி, thank you very much. It's okay. நாளைக்கு ஆடிட்டிங்க வரவங்க எல்லாம் நிச்சயமா பிரமிச்சு போக போறாங்க. உங்க வர்க் எஃபிஷியன்சி பார்த்து வேலைக்கு சேர்ந்து 10 days கூட ஆகல, அதுக்குள்ள ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க. ஏய், 10 நாள், 10 days ஆச்சுன்னு சொன்னேன்ல, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கன்ஃபர்மே பண்ணலையே. ஐ எம் சோ சாரி, ஐ எம் ரியலி சாரி. நான் இப்பவே பண்றேன் பாருங்களேன், மறந்தே போயிட்டேன். காவேரி, MSc, டேட் ஆஃப் பர்த் 23rd. ஏய், இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? பர்த்டேங்கறதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை ஒரு விஷயம். அது ஏய், இந்த லேட்டர்ல எப்படி போக போறீங்க? அது வந்து நான் இல்ல இல்ல இல்ல, நான் டிராப் பண்றேன். இல்ல பரவால சார், நானே போய்க்கிறேன். ம்ம், நதிங் டுயிங், ஐ அம் டிராப்பிங் யூ ஹோம். எல்லா வேலையும் முடிஞ்சது, அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தயாரா இருக்கு. ஹாஃப் an hour work இருந்தா ಜಾಸ್ತಿ. சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். இல்ல சார், வேற என்ன வேணும்? சொல்ல வரேன். நோ 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 சார், மேடம் உங்களுக்கு வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க சார். நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆபீஸ போட்டுட்டு போயிடு. சரிங்க சார். ஓகே. நான் கூட்டு வந்த பொண்ணுக்கா வேலை இல்லைன்னு சொன்னேன், வீட்டுக்கு தானே போற, என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு நிமிஷம், I'll be back. பாலுண்ணே சார், வாங்க சார், வாங்க. சாரி சார், இது நீங்க என்ன நேரத்துல வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டேன்னே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இறக்கி விட்ட ஷட்டரை திரும்ப ஏத்தி விட்டா போச்சு. உங்க அவசரத்துக்கு எல்லாம் எனக்கு எதுக்கு சார் இந்த கடை? வாங்க சார், உட்காருங்க சார். இப்பதான் கடை பசங்க எல்லாம் வீட்டுக்கு நீங்க இருக்கீங்களே, அது போதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க எல்லாம் இங்க கடைக்கு வர்றது எங்களுக்கு தான் சார் பெருமை.
அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா வழக்கமா நாங்களே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவோம். சார் இப்போ என்ன வேணும்? மோதிரமா செய்யணா? பாருங்க சார், அம்மா கார்லயே வெயிட் பண்றாங்க போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அவங்க அங்கே இருக்கட்டும். சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும் அதான். ஓகே சார். அதோ அத எடுங்க. இதுவா சார்? இது ரொம்ப நல்லா இருக்கு சார். லேட்டஸ்ட் டிசைன். பேக் பண்ணிட்டுமா? இந்தாங்க சார். Many, many happy returns of the day. எதுக்கு சார் இதெல்லாம்? சின்ன கிஃப்ட். படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க கூட கார்ல இன்னொரு பேஷண்ட் வந்தாங்களே, அவங்க எப்படி இருக்காங்க? இங்க சீரியஸா இருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு எந்த காயமும் இல்ல. பட் சேம் ஆக்சிடென்ட். தட் இஸ் ஃபேட் அண்ட் காட். இந்த கேஸோட ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்கு அவங்கள கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர். ஓகே டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? வெளிக்காயம் அவ்வளவா இல்ல, பட் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல டாக்டர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மெதுவா கண்டதா? ரிலாக்ஸ், இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமும் நீங்க உயிர் படிச்சது பெரிய அதிசயம். நான் படிச்சது இருக்கட்டும். She is all right. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, இன்னும் 8 மணி நேரத்துக்குள்ள உங்க கண்டிஷன் சரியா போயிடும். I'm seeing her right now. No, please, doctor. நீங்க சைலண்ட் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இவர் எதுக்கு ஆபரேஷன் தட்டுக்குள்ள போறாரு? நான் என்ன சொல்லுங்க, இந்த பேஷண்ட கண்டிப்பா பாத்தே ஆகணும். தேவையான கன்சர்ன் லெட்டர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இமிடியட்லி வி அரேஞ்ச் ஃபார் த ஆபரேஷன். Damn it.
என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? நாளைக்கு ஆடிட்டிங், அதனால மண்ணாங்கட்டி ஆடிட்டிங். யூ ஸ்டூபிட், வாய மூடு. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. புடிச்சதை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிப்பேன். ஆனா நீ டேமிட் பெரிய கில்லாடிடா. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி நான் தான் தப்பு செஞ்சேன் நீயே சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். கௌரி, நீ நிலைமையை புரிஞ்சுக்காம தேவையில்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச இந்த மாதிரி பேச மாட்டேன். நீ எதை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போதும், நிறுத்த. டேமிட், அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத நீ என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு நீ மட்டும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? நான் தப்பு பண்ண மட்டும் குணசேகரனோட மருமக தப்பு பண்ணிட்டான்னு ஊரே பேசல, அப்படிதானே? தெரியாம தான் கேக்குறேன். அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டேன், அது தப்பா? எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட பழகுனா, அது தப்பா? ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டல. நான் எதுக்காக கோரி உன்ன பழி வாங்க போறேன்? என்ன நடந்துச்சுன்னா மூணு தடவை நான் போன் பண்ணேன் தெரியுமா? ஏன் பேசல? இதுக்கு பேர் பழி வாங்குறது எல்லாம் வேற என்னவா? பண்பாடு கலாச்சாரம் என்னென்னமோ சொன்னியே, என்ன பத்தினியாருன்னு ரூம் குள்ள வச்சு போட்டுட்டு நீ படி தாண்டியே, அது பேர் பண்பாடா? கள்ள காதல் பண்றியே, அது கலாச்சாரமா? என்னமோ சொன்னியே, பெரியவங்க சொன்னது. ஆ, வே பண்ண, அது கூட குடிச்சாதான் கசப்பா இருக்கும். ஆனா நீ செஞ்சதை நினைச்சாலே எனக்கு கசப்பா இருக்கு. நான் மோடந்தா? எனக்கு தப்பு பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் யாரையும் திட்டது கூட கிடையாது. உன்னையே அடிச்சிட்டேன்.